சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வந்திருக்கிறது வந்து ஜெயிலானி. ஜெயிலானி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஜெயிலானி பள்ளி. இந்தியா ஸ்ரீலங்கா ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து பெட்டிக்குள்ளே குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்து என்ன சீனண்டா, நல்ல கீழே போயிட்டு இருக்கக்குள்ள வந்து அந்த இருட்டுக்குள்ளே வந்து ஒரு வெளிச்சம் கொண்டு வருதாம். அந்த வெளிச்சம் இருக்கா இல்லையா, பொய்யா உண்மையா, அதை பார்த்துட்டு வருவோம். வாங்க, இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழர்க்கும் கொடுப்பது முறையல்லவா. அடி போட்டு சிகரத்தில் ஏறு. மேலையா சரி, எக்ஸாக்டா குஹா ஸ்டார்ட் ஆகுது இந்த துண்டுக்குள்ள. ஒன்றும் இல்லை. சரியா, குஹா ஸ்டார்ட் ஆகுது இந்த துண்டுக்குள்ள. அப்படியே தான் போக போகிறோம். இது பிறகு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களோட சேர்ந்து நீங்களே பாருங்க. ஓகேயா, வாங்க போவோம். வெல்கம், வாங்க போவோம். சரி, ஓகே, சரி, வாங்க போவோம். வாங்க இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம். உங்களோட ஃப்ளாஷ் லைட் ஒன் சார்ஜ், அதுலேயும் வீடியோ இதாக்குங்களே. வீடியோ இது தனி பயப்படாங்க. நாம போகிறோம். இப்போ வந்து நாம் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் பாரு, இதை எதுவும் எதுன்னு சொல்லி நான் முன்னுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. கல் கல்லிக்கிறது தான் இருக்கு. வேறு நீட்டுக்கும் போகணும். இதெல்லாம் போனால் இங்கேயெல்லாம் போகணும்லாம் வதந்தியெல்லாம் இருக்கு. எங்கேயெல்லாம் போகுமாமண்டு அதெல்லாம் தெரியாது எனக்கு. சரி, இங்கே ஏழு மணி அளவுக்கு நாங்கள் போவோம். இல்லைங்கதா ஆ இன்னும் சத்தம் ஒன்று கேட்டுச்சு. என்ன சொல்லிட்டு சாது போகிறோமா? அங்கே என்ன நிற்கிது, இங்கே என்ன நிற்கிது, நிற்கணும். அதை பார்த்தா பெரிய ஒரு மலைப்பாம்பு மாதிரி இருக்கு, நாகப்பாம்பு மாதிரி இருக்கு. போவோம், நான் மேமில் போவோம். பயமாரி, ஐ எம் வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன நிற்கிது, நீ பயமாரி பெரிய ஆளாட்டம் என்ன இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லை, இன்னும் இருந்துச்சு. என்னை மன்னித்து விடுங்கள். போன போகல அங்கே ஏதோ பெரிய மலைப்பாம்பு ஒன்று இருந்துச்சு. வீரநாட்டம் போனதான் உங்களுக்கு
அவங்க இன்னும் ஒரு விட்டு 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 இருந்துச்சு, பார்க்க பயமா இருந்துச்சு, வந்துட்டேன். சரியா, இன்னொரு தடவை நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா தைரியமா போகலாம், வாங்க போவேன். அப்படியே போ, பயமா இருக்கு உண்மையில. அது பெரிய மழை போக பழைய ஆக்கல்ல வந்து சிகாரம் என்ன சீன்னு சொன்னா, நாங்கள் போனோமே குகை, அந்த குகையில வந்து எங்களை கூட்டி போன ஜெசிமா அம்மா இப்போதான் சொல்றாங்க, அங்கே வந்து விஷயம் உண்டு, அங்கே ஃபேமிலியை உண்டு இறங்கிறாங்க. உள்ளுக்கு இறங்கின டைம்ல ஒரு 15-12 வயசு மாதிரி இருக்கும் ஒரு பிள்ளை ஒன்று வந்து விழுந்துரு கீழே. ஆ, அந்த பிள்ளை வந்து கீழே விழுந்த டைம்ல என்ன நடந்துருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கொள்ள இல்லாமல் கயிறெல்லாம் போட்டு அந்த பிள்ளையை தூக்கி அப்படி மேலே எடுத்துட்டாங்களாம். அந்த பிள்ளை மேலே வந்த பிறகு முதல்ல சொன்னிச்சான் பாலும் பழமும் தந்தாங்க அப்படின்னு. யார் தந்தாங்க பாலும் பழமும் அப்படின்னு கேட்டோடனே, அதுக்கப்புறம் அந்த வாய்க்காய்க்கெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளை அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊமதானம் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்க உளுந்த புள்ள உள்ளுக்கண்டா அது அது கண்ணுக்கே விளங்குது அங்க என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன கேட்டா வெளிய வந்தா எல்லாம் செல்லு முண்டு செல்லி வாய் பத்தி பட்டேன், வாய் பத்தி பட்டேனா. அப்ப போகல, நான் அவங்களே பாத்துட்டு போயிலுமேனா, போகல அவங்க பாத்துட்டு போயிலும் தானே. ஓ, அப்ப பாருங்க என்ன சீன்னு சொல்லி நல்ல ஹால எனக்கு வாய் காது போடுன்னு அவனையும் காணீங்களே, எனக்கு யாரும் பாலும் பழமும் தரல.